வணக்கம் நண்பர்களே. காலை நேரத்தில் வாந்தி, அதுவும் தொடர் வாந்தி வருட கணக்கில் எனக்கு இருக்குது அப்படின்னாலோ, அல்லது காலை நேர குமட்டல், நெஞ்சு பாரம், சாப்பிட்டது எதுவுமே உடலில் தங்க மாட்டேங்குது, மேலே வந்து வாந்தியாக வெளியேறிட்டுருக்கு அப்படிங்கிற பிரச்சனை இருப்பவர்கள் நிறைய பேர் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த பதிவில் ஒரு அனுபவ பகிர்வு, எப்படி இந்த மாதிரியான எதுக்களிப்பு பிரச்சனை இருப்பவர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு என்ன எளிமையாக நம்ம செய்து அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எனவே பதிவை முழுமையாக பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 65 வயது உடைய ஒரு நபர் வரார். கடந்த 5 வருடங்களாக அல்சர் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, தொடர் எதுக்களிப்பு எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, இதனால் நிறைய விஷயங்களை லைஃப்பில் என்னால் செய்ய முடியல, வேலைக்கு போகிறதுலேருந்து மற்ற வேலைகள், புதுசாக ஒரு வேலை தொடங்கலேருந்து எல்லாவற்றிலும் தடையாக இருக்குது, இது பெரிய பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரோட ட்ரீட்மெண்ட் ஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா, பல முறை எண்டோஸ்கோப் எடுத்திருக்காங்க, நிறைய ஆன்டாசிட்ஸ் அது இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு இளம் பெண், 21 வயசு தான் ஆகுது, காலேஜே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா, தொடர்ச்சியாக கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக காலை நேர எதுக்களிப்பு, எது சாப்பிட்டாலுமே எதிர்த்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது, தொடர் வாந்தி, ரொம்ப வெயிட் லாஸ், எந்த வித வேலையிலையும் படிப்பில் கவனம் செலுத்த முடியல அப்படின்னு. இதே மாதிரி நிலையில் வெவ்வேறு விதமான வேலை செய்கிறவர்கள், நிறைய வெவ்வேறு விதமான வயது வரம்பில் இருக்கிறவங்க, ஆண் பெண் சின்னவங்க பெரியவங்கன்னு வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த காலை நேர தொடர் எதுக்களிப்பு வாந்தி இருப்பவர்களை நாம் பார்க்கின்றோம். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு போனீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு பேண்டோசிட் மாத்திரையோ அல்லது ஏதாவது ஒரு ஆன்டாசிட் மாத்திரைகள் மட்டும்தான் பரிந்துரைக்கப்படுகிறது. சில நேரங்களில் அவை வாந்தியை குறைக்கக்கூடிய டோம்பெரிடோன் போன்ற ஆன்டி எமெட்டிக்ஸ் மருந்துகளோட கலந்து கொடுக்கப்படுகின்றது. இதை தவிர வேறு எந்த உணவு மாற்றங்களோ மற்ற இயற்கை மருந்துகளோ முயற்சிப்பதில்லை. இப்போ நான் அந்த மாதிரி பார்த்த நிறைய நபர்கள் இந்த வாந்தி காரணமாக ஏற்பட்ட அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய, கரியரில் ஏற்படக்கூடிய இழப்புகளை கண்டிப்பாக தவிர்த்திருக்க முடியும். இந்த பொண்ணால் கண்டிப்பாக தன்னுடைய படிப்பை நிறுத்தாமல் அப்பயே கண்டினியூ பண்ணியிருக்க முடியும், அவர் தன்னுடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருக்க முடியும். எப்போ எங்கே அவங்க தவறுறாங்க அப்படின்னா, ஒரே மருத்துவத்தை மட்டுமே. இப்போ இங்கே ஒரு டாக்டரை பார்க்குறது ஒரு அல்சர் டாக்டர், அப்புறம் வந்து அதே இங்கிலீஷ் மெடிசன்லேயே இன்னொரு இடத்துல போய் ஒரு அல்சர் டாக்டர், அப்புறம் அங்கேருந்து இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல், எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆங்கில மருத்துவத்தை மட்டுமே பல்வேறு இடங்களில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு மருத்துவமனையின் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி போய் பார்த்துருக்காங்களே தவிர, இதற்கு மாற்றாக வேறு எதுவும் செய்கிறதே கிடையாது. இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், கண்டிப்பாக காலை நேர குமட்டல் வாந்தி, அல்சர்னால் வரக்கூடிய வாந்தியாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்வு வீக்னஸ்னால் வரக்கூடிய வாந்தியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும் நான் நம்பிக்கை கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து அதை ஏற்கனவே நாங்கள் செய்து பல பேர் காட்டியிருக்கோம், நான் சொல்கிறேன். முதல்ல இந்த மாதிரி வாந்தி இருக்கிறவங்க செய்யக்கூடாதவையில் முதல் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிறு முழுமையாக சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றத தவிர்க்கணும். ரெண்டாவது, ரொம்ப எண்ணெயில் பொரித்தது வறுத்தது, புளிப்பு சுவையை முற்றிலும் தவிர்க்கணும், காரத்தை வந்துட்டு ஓரளவுக்கு தவிர்க்கணும். மூன்றாவது, மிக முக்கியமாக தவிர்க்க வேண்டியவை பால் பொருட்கள், பால், டீ, காஃபி, மோர் போன்ற பால் பொருட்களை ஒரு சில மாதங்கள் மட்டும் முழுமையாக தவிர்த்து வைக்கணும், தயிர்னால் சில நாட்கள், சில வாரத்தில் ஒரு சில நாட்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஃபோமெண்டேஷன் ஆகக்கூடிய பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும், ஃபோமெண்டேஷனாக புளிப்படையும் தன்மை உடையது, பிரெட்டை முற்றிலும் தவிர்க்கணும், பேக்கரி பொருட்களை முற்றிலும் தவிர்க்கணும், இட்லி தோசையை முழுமையாக தவிர்க்கணும். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியவை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு சாஃப்ட் ஃபுட்டு ஈஸிலி டைஜஸ்டபிள் அப்படின்னு சொல்லி இந்த வாமிட்டிங் இருக்கிறவங்க தொடர்ந்து இட்லி தோசை சாப்பிட்டுட்ருப்பாங்க, அது முற்றிலும் தப்பு. இட்லி தோசை நல்ல உணவு தான், நல்ல உணவு, அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் அதே இந்த மாதிரி பிரச்சனை எதுக்களிப்பு இருப்பவர்கள், இந்த வேல்வ் வீக்னஸ் இருக்கிறவங்களுக்கு அது நல்ல உணவு கிடையாது. நான் ஒரு 5000 பேருக்கு மேலே பார்த்துட்டு நான் இதை சொல்கிறேன், இந்த மாதிரியான மாற்றங்களை செய்து கொண்டு இருப்பவர்கள் அவர்கள் அடைந்த பலன் மிக 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 அதிகம். அதை காசு கொடுத்து அந்த பலனை வாங்க முடியாது, ஏன்னா நாள் முழுவதும் நெஞ்சிலேயே கவனம் இருக்கிறது அப்படிங்கிறது கொடுமையானது. நாள் முழுவதும் என்னோடய சிந்தனை பூரா இங்கேயே இருக்குது, நெஞ்சிலே இருக்குது, இங்கேயே இருக்குது, பின்னாடியே இருக்குது, வயிற்றுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறது வேறு எதையுமே சிந்திக்க விடாது. ஸோ அவர்கள் இந்த மாதிரி ஒரு முற்றிலுமான முழு பத்தியத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக 1 மாதத்தில் நல்ல இஃபெக்ட் இருக்கும், அந்த பொண்ணால் கண்டிப்பாக ஸ்டடியை கண்டினியூ பண்ணியிருக்க முடியும். இவர் நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வந்து வீட்டில் இருக்கவங்களாம் இருக்கிறாங்க, இதனாலேயே என்னால் வேலை செய்ய முடியலன்னு சொல்லி வந்தவங்களாம் இருக்கிறாங்க. எனவே இந்த எதுக்களிப்பு பிரச்சனை அப்படிங்கிறது தீராத நோயாக பல பேருக்கு மாறி இருக்கிறது. இது வராத நபர்களுக்கு வந்து இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணும், இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தோணும். ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இதனால் என்ன இழந்தார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், அவர்களை பார்க்கின்ற எனக்கு தான் தெரியும். ஸோ இவையெல்லாம் தவிர்க்க வேண்டியவை. என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக மாதுளை அதிகமாக பயன்படுத்தும் உணவில், டெய்லியுமே கூட ஒரு 2-3 மாதுளம்பழங்கள் கூட ஜூஸாக அப்பப்போ சிறுக சிறுக எடுத்துகிட்டு வரலாம்.
சித்த மருத்துவரை அணுகி மாதுளை மணப்பாகு அப்படின்னு நாட்டு மருந்து கடையிலையோ அல்லது உங்கள் சித்த டாக்டர்கிட்டயே நீங்கள் போய் வாங்கலாம். இந்த மாதுளை மணப்பாகு காலை மற்றும் இரவு ஒரு 30 மில்லி அளவிற்கு அப்படியே எடுத்துக்கலாம். தண்ணீரில் கலந்தோ காலை மற்றும் இரவு 3 வேளை, ரொம்ப அதிகமாக இருக்கா 3 வேளையுமே உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு பின்னாடி மாதுளை மணப்பாகு எடுத்துக்கொண்டு வாருங்கள். சித்த டாக்டரோட அறிவுறுத்தலின்படி உங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ப வேறு ஏதேனும் மருந்துகள் கொடுத்தால் நீங்கள் இதனோடு கூட சேர்த்து பயன்படுத்தலாம். மூன்றாவது ஒரு ரெமெடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொத்தமல்லி விதை இருக்கு பாருங்கள், அதை வறுத்துட்டு அதில் கஷாயம் அல்லது டீ மாதிரி போட்டு பனங்கற்கண்டு மட்டும் சேர்த்து அது அவ்வப்பொழுது நீங்கள் ஒரு நாள் முழுவதும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒரு 20 மில்லி வீதம் ஒரு 3-4 முறை எடுத்துக்கொண்டு வரலாம். இவையெல்லாம் உங்களுடைய பித்த நிலையை மாற்றும், வயிறோட அமில நிலையை ரெகுலேட் பண்ணும். இதெல்லாம் நீங்கள் மருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா பலன் கிடைக்காது. மாத கணக்கில் அதை சரியாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது இறப்பைக்குள் இருக்கக்கூடிய உள் பொருள், உள்ளே இருக்கக்கூடிய அமில நிலை, இறப்பை ஜீரணம் பண்ணக்கூடிய நிலை, இவை மூன்றுமே முற்றிலுமாக மாறும். இன்றைக்கி இந்த மாதிரி சாப்பிட்றோம், இந்த மாதிரி கஷாயம்லாம் குடிக்கிறோம், அடுத்த நாள் அவை மலமாக வெளியேறுது, அப்போது ஒரு நிலையில் இருக்கு. இது தொடர்ந்து 30-40 நாள் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது வாய் முதல் ஆசன வாய்க்கு வரை உள்ளே இருக்கக்கூடிய உள் சூழல், இந்த கேஸ்ட்ரோ இன்டஸ்டைனல் அட்மாஸ்ஃபியர் நல்லா மாறும். அப்படி மாறும்பொழுது நீங்கள் வாமிட் வரணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வராது. ஸோ இவையெல்லாம் தான் எதுக்களிப்பு இருப்பவர்களுக்கான வெளிப்படையான ஒரு இயற்கை மருத்துவ சிகிச்சை. இதை மிஞ்சி இதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அசை உணவுகள் எடுப்பவராக இருந்தால் முதல் 2-3 மாதங்கள் எடுக்காமல் இருப்பது நல்லதாக இருக்கும். வெளியில் ஹோட்டலில் மற்ற இடங்களில் சாப்பிட்றது தவிர்க்கிறது இந்த பிரச்சனை மேலும் அதிகமாகாமல் பார்த்துக்கொள்ள முடியும். எனவே இந்த எதுக்களிப்புக்காக, வாந்திக்காக, குமட்டலுக்காக உங்களுடைய எந்த படிப்போ வேலையோ கெடாமல் இருக்குன்னா இது போன்ற சில உணவு மாற்றங்களை நீங்கள் செய்து கொண்டு வர வேண்டும். எனவே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதன்படி செய்யுங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் உறவினர்களுக்கோ அது யாருக்காவது இருக்குது இந்த பிரச்சனைனா, நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க வைத்து அவங்கள பயன்படுத்த வச்சு அவங்களை குணப்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நல்ல உடல் நலம் மற்றும் குடல் நலம் உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் டாக்டர் எஸ்ஜி உங்களுடன்.